அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் இட்லி மாவில் நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இட்லி மாவில் தாங்க ஸ்நாக் ரெடி பண்ண போகிறோம். இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நல்லா புளிப்பு இல்லாத மாவாக எடுத்துக்கலாம். இல்லை சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்க மாவுக்கு தகுந்தா போல் நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுபோல் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேங்க. இது வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் பெருங்காய பொடி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவே மாவில் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம் மற்ற பொருட்களுக்கு தான் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாங்க. எப்படி நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இது போல் கெட்டியாக இருக்கணுங்க. இப்போ நம்ம ஆயிலில் சூடு பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்குதுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க. போடுற டைமில் வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுக்கலாங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது எண்ணெயெல்லாம் வந்து குடிக்காதுங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணிடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது போலவே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா இட்லி மாவு வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து நல்லா மொறு மொறுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இன்றைக்கி இதை வச்சு தாங்க சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.